வண்டியிலிருந்து இறங்கிய குருதேவர் மாடி வரவேற்பறையில் சென்று அமர்ந்தார். சுரேந்திரரின் அண்ணனும் அங்கே இருந்தார். அவர் ஒரு நீதிபதி. பக்தர்கள் பலர் வந்திருந்தனர். குருதேவர் சுரேந்திரரின் சகோதரரிடம் கூறினார், நீங்கள் ஒரு ஜட்ஜ், அது நல்லது. ஆனால் எல்லாம் இறைவனின் சக்தி என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்ந்த பதவியை அவரே தந்துள்ளார், அதனால்தான் அது கிடைத்திருக்கிறது. நாமோ பெரியவர்கள் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். மாடியில் உள்ள நீர் சிங்கமுக குழாய் வழியாக கீழே இறங்கி விழுகிறது. பார்த்தால் சிங்கம் தன் வாய் வழியாகத்தான் தண்ணீரை கொட்டுவது போல் இருக்கும். ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? எங்கேயோ ஆகாயத்தில் மேகம் திரள்கின்றது. அந்த தண்ணி மாடியில் பொழிகிறது. அது குழாய்க்கு வருகிறது. பிறகு சிங்கத்தின் வாய் வழியாக வெளியே வருகிறது. சுரேந்திரனின் சகோதரர், சுவாமி, பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டும், ஜாதி வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்றெல்லாம் பிரம்மசமாசம் பிரச்சாரம் செய்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஸ்ரீராமகிருஷ்ணன், இறைவனிடம் புதிதாக அன்பு ஏற்படும் போது இப்படியெல்லாம் வரும். சுழற்காற்று அடிக்கும் பொழுது புழுதி கிளம்பும். அப்போது எது புளிய மரம் எது மாமரம் என்று எதுவும் தெரியாது. காற்று நின்ற பிறகு எல்லாம் தெரியும். புதிய அன்பு என்ற சுழல் காற்று நின்றுவிட்டால் இறைவன் ஒருவரே மேலானவர் உள்ளவர், மற்றவை எல்லாம் நிலையற்றவை என்பதை படிப்படியாக தெரியவர். சாதுக்களின் தொடர்பும் தவமும் இல்லாமல் இவை எவையும் புரிந்து கொள்ள முடியாது. மிருதங்க ஓசையை வாயினால் சொல்லி என்ன பயன்? கையினால் அதை வாசிப்பது மிகவும் கடினம். வெறும் லெக்சரால் ஆவது என்ன? தவம் செய்ய வேண்டும், அப்போதுதான் புரியும். ஜாதி வேற்றுமையா? ஒரே ஒரு வழியினால்தான் ஜாதி வேற்றுமையை ஒழிக்க முடியும், அது பக்தி. பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது. தீண்டப்படாதவர்களாக பக்தியால் தூய்மை பெறுகின்றது. சண்டாளனுக்கு பக்தி ஏற்படுமானால் அவன் சண்டாளனே அல்ல. சைதன்ய தேவர் சண்டாளர் வரையுள்ள அனைத்தையும் கட்டியணைத்துக் கொண்டார். பிரம சமாசத்தினர் பரிணாமத்தை சொல்கிறார்கள், அது மிகவும் நல்லது. மன ஏக்கத்துடன் அவரை அழைத்தால் அவரது அருளும் உண்டாகும், அவரது அனுபூதி உண்டாகும். எல்லா வழிகள் மூலம் இறைவனை சென்றடியலாம். ஒரே கடவுளை பல பேர்களால் அழைக்கிறோம். ஒருவன் படித்துறையில் இந்துக்கள் தண்ணீர் பருகும் போது அதை தண்ணீர் என்கின்றனர். மற்றொரு துறையில் கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றார்கள். இன்னொரு துறையில் முஸ்லிம்கள் பாணி என்கின்றார்கள். சுரேந்திரனின் சகோதரர், சுவாமி, தியாசபிக்களை பற்றி உங்களது கருத்து என்ன? ஸ்ரீராமகிருஷ்ணன், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை இவர்கள் பெறுவதாகவே ஏதோ கேள்விப்பட்டேன். இவ்வாறு ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனை நான் தேவன் பாபுவின் வீட்டில் பார்த்தேன். அந்த ஆவி எவ்வளவோ பொருட்களை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இது அசாதாரண சக்திகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வது? இதனால் இறை அனுபூதி கிடைக்குமா என்ன? இறை அனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லாமே வீண்.